இந்த ஒரு குடும்பத்தோட அந்த குழந்தைங்களோட வந்து இந்த ஆற்றுல வந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்து சாப்பாட்டை வந்து இங்கே அப்படி சாப்பிட்டுட்டு இந்த புல்துறையில் வந்து குழந்தைங்களாம் விளையாடிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு அருமையான இடம். ஏன் இந்த இடம் மட்டும் பர்டிகுலராக இந்த வீடியோவில் காமிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபியில் கோபி சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஆறுகள் வந்து நிறையா ஓடுது, வாய்க்கால் ஓடுது. ஆனால் இந்த இடம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஒரு அழகான இடம். புல்துறை கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கோ குழந்தைங்களை வந்து விளையாடுறதுக்கோ ஒரு உகந்த இடம். இது ஒரு அருமையான இடம். அதுக்கு தான் வந்து நான் இந்த எங்களுடைய சேனல் மூலமாக ஆல்வேஸ் பி ஹாப்பி கோபிச்செட்டிப்பாளையம் யூடியூப் சேனலாக கோபிச்செட்டிப்பாளையம் மூலமாக வந்து இந்த இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஓகே, சரி. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு வந்து இந்த தெரியாது இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அந்தியூர் அதாவது அத்தாணி ஏரியாவில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஆனால் இந்த நார்மலாக இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறவங்க கொஞ்சம் பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து இப்படி குளிச்சுட்டு போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு அருமையான இடம் இது. ஏன் இந்த பர்டிகுலராக இந்த இடத்த வந்து இப்படி வீடியோ எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த ஒரு தண்ணி ஓடுதுங்களா, இந்த தண்ணி ஓடுற பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு புல்துறை, இங்கே பாருங்கள் அங்கெல்லாம் வந்து குழந்தைங்க அப்படியே விளையாடிட்டுருக்குறாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு இயற்கை அமைப்பு, கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு இயற்கை அமைப்பு, இது ஒரு அருமையான இடம். நீங்கள் வந்து நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்துக்கு போய் போய் போர் அடிக்குது அப்படின்னா ஒரு மன அமைதிக்காக, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு அருமையான இடம், கொஞ்சம் அமைதியாக போய் இருந்துட்டு குழந்தைங்களோட வரணும் அப்படின்னா இந்த இடம். ஸோ மீண்டும் வந்து இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்கிறோம், அத்தாணி கோபிலேருந்து அத்தாணி வரணும். அத்தாணியிலேருந்து வந்து சத்தி போகிற ரோட்டில் வந்து 2 கிலோமீட்டரில் வந்து வரப்பள்ளங்கிற இடத்துல வந்து கீழே இறங்குனீங்கன்னா டவுனில் இந்த ஒரு அழகான ஆறு ஓடுறது, இந்த புல்துறை இதெல்லாம் இருக்கு. வயலில் வந்து வெளிநாட்டு பறவைகளடா, இங்கே வருங்க, இது வெளிநாட்டு பறவை தானே இது, இங்கே ஒரு இந்த மாதிரி பறவைகள் வந்து கழுத்தில் கருப்பாக இருக்குது பாரு. ஏன் வந்து இங்கே குடும்பத்தோடு வரலாம் இந்த இடத்துக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த இங்கே ஓடுற தண்ணியில் வந்து ஆழமே இருக்காது பாருங்கள். இந்த குழந்தைங்களாம் வந்து தாராளமாக வந்து இங்கே காலை வச்சுட்டு குளிச்சுட்டு விளையாடலாம். ரொம்ப ஆழமே கிடையாது இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஆழமாக இருக்கும், தண்ணி இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருக்காது இந்த இடம். கொஞ்சம் இந்த ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற பாறைகள், சின்ன சின்ன கல்லுலாம் வந்து அப்படியே தெரியும். அதுக்காக தான் சொன்னால் இந்த குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு வந்து இது ஒரு அருமையான இடம் அப்படின்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்கிறேன். உங்களுக்கு சேஃப்டியான இடமும் இது. நாங்கள் வந்து இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்ன எங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து நாங்கள் புது இடம் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு கிடைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து சேரும். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.